Adutha category is for Best Entertaining Movie 2021. விருதினை வழங்குவதற்காக டூடி என்டர்டைன்மெண்ட் சார்பாக ராஜசேகர் சார் அவர்களை மேடை கிடைக்கிறோம். தயாரிப்பாளர் ராஜசேகர் சார், ஒரு பெரிய கைத்தறி வெல்கம் ராஜசேகர் சார் ஆன் ஸ்டேஜ். சோ பெஸ்ட் என்டர்டைனிங் மூவி 2020-21 யார் என்றது பார்த்தறலாம். சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படம் 2020-21 டாக்டர். கொரோனா எனும் பெருந்தொற்றால் உலகமே மன அழுத்தத்தோடு தத்தளித்துக் கொண்டிருந்த போது ஊசி இல்லாமல் மாத்திரை இல்லாமல் பலரை இலகுவாக்கிய டாக்டர் கிவர். சிரிப்பா கிலோ என்ன விலை என கேட்கும் மிலிட்டரி ஹீரோ, அவருக்கும் சேர்த்து நகைச்சுவையை பார்சல் கட்டி கொடுத்த கத்துக்குட்டி கடத்தல்காரன், நாங்க சீரியஸா தான் இருப்போம் ஆனா உங்களுக்கு சிரிப்பு வரும் பாருங்களேன் என பந்தயம் கட்டி சாதித்த பகத் கிளி, என்ன ரகம் என்று இனம் காண முடியாத சுமதியும் அவர் தம் சுற்றமும், இவர்களை வைத்து காமெடி கதகளியே ஆடி காட்டினார் இயக்குனர் நெல்சன். விளைவு அடுத்தடுத்த ஷோக்களும் நிரம்பி வழிந்தன. என்ன ஜானராய் இருந்தால் என்ன, மக்களால் திரையில் தோன்றுபவர்களோடு பொருந்தி போக முடிந்தால் போதும், வெற்றி வந்து வாசல் கதவை தட்டும் என்று நிரூபித்த டாக்டர் படத்திற்கு 2020-21 ஆண்டுக்கான சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படம் விருதை வழங்கி மகிழ்கிறது ஆனந்த விகடன். மிகப்பெரிய கைத்தட்டல் ஃபார் நெல்சன்அண்ணா. தியேட்டருக்கு திரும்பி ஆடியன்ஸ் வருவாங்களா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த டைமில் எப்படி வருவாங்க பாருங்கள் அப்படின்னு காமிச்ச ஒரு படம் இன்றைக்கி விருது உங்கள் கையில். நீங்கள் சொல்லுங்கள் நேச்சு. இல்லை, ஃபஸ்ட்டு விகடனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு தெரியும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் ஏன்னா உங்களோட ஃபஸ்ட்டு அவார்ட் ஈவெண்ட் வந்து நான் தான் டைரக்ட் பண்ணேன். இவ்வளோ வருஷம் அது கன்சிக்யூட்டிவாக இப்படி பண்ணுறது, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது, இட்ஸ் அ பிக் திங். நான் இந்த மாதிரி நிறையா அவார்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இப்போ சேம் இவங்க ஈவெண்ட்டில் அவார்டு வாங்குறது இட்ஸ் லைக் அ வெரி பிக் திங். சூப்பர் சார், பெருமையான ஒரு விஷயம். ஒன் மோர் விகடன் மாதிரி ரெப்புடேஷன் இருக்கிற ஒரு தங்க நடத்துகிற விருது ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் டாக்டரை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் டாக்டர் பற்றினா, டாக்டர் வந்து எஸ்கே சார் இந்த மாதிரி திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் படம் பண்ணலாமான்னு கேட்டார். படம் பண்ணால் சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு ஆச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்றது ஐடியாவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா, சரி இவரை எஸ்கேவே வந்து மாட்டுறாரு, இந்த கதையை நான் வேறு யாருக்கிட்டையாவது சொல்லி படமாக பண்ண வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா கேட்குறவங்க யாருக்குமே அது படமாக எடுத்து காமிச்சா தான் தெரியும். எஸ்கே வந்து எதுவுமே உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்கன்ட்டாரு. ஸோ அது முடிச்சுட்டு இதுதான் அப்படின்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு டவுட் இருந்தது. அதுக்கப்புறம் படம் போட்டாச்சு, உள்ளே குதிச்சாச்சு. இதுக்கப்புறம் டவுட் போய்ட்டு வேணா அதுக்கப்புறம் படம் முடிஞ்சு எல்லாரும் அதை கரெக்டாக ரிசீவ் பண்ணாங்க, நல்லா இருந்தது. தேங்க்யூ, தேங்க்யூ சார். சூப்பர் சார், உங்களுடைய படங்களாக இருக்கட்டும் இல்லாததுக்கான அந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணுறீங்களா, அதுவாக இருக்க எல்லாமே ரொம்ப யூனிக்காக வித்தியாசமாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ரஜினி சாருக்கு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு இருக்கு. அவருக்கு தான் எனக்கு இருக்கு. அந்த படம் சம்பந்தமா எல்லா ஆல் தி டெக்னீஷியன் அண்ட் எல்லா ஆர்டிஸ்டுக்குமே என்னோட நன்றிகள் சார். வாழ்த்துக்கள். இவர் எப்படி காமெடி சென்ஸ் அப்படின்னா, பக்கத்துல உட்கார்ந்துருந்தேன், கை தட்டுறேன், அங்க பேசினதுல இங்க சொல்லாதீங்க, சொல்லட்டும் சார், சொல்லுங்க சார். கை தட்டிட்டு இருக்கேன் சார், சத்தம் வரல அப்படின்னாரு. சார் வருது உங்களுக்கு கேட்கலன்னு சொன்னேன், கவுண்டர் கூட ரெடியா வச்சிருக்கீங்களே அப்படின்றாரு. நக்கல் இருக்கு சொல்லணும். அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எடிட்டர்ஸ் அண்ட் எனக்கு பண்ண ஃபாலோ பண்ண ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரி டாக்டர் மாதிரி கமர்ஷியல் ஃபிலிம்ஸை வந்து நிறையா இதில் நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அதை ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரியில் கொண்டு வந்து இந்த படத்துக்கு அவார்டு கொடுத்தது, ப்ளஸ் எனக்கு ரெட்டினுக்கு எஸ்கே எஸ்கே இந்த படத்துக்கு தான் அவார்டு வாங்கினாரு, பொதுவாக கொடுத்துட்டீங்க. ஓகே, அப்புறம் இன்னொரு அவார்டு இருந்துச்சு இல்லையா,
இருக்கா? அந்த முக்கியமான அவார்டு தான் இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறோம். சிறந்த இசையமைப்பாளர் 2020-21 சிறந்த இசையமைப்பாளர் 2020-21 அனிருத். பொதுவாய் பாடல் வெளியீட்டிற்கும் பட ரிலீஸுக்கும் நடுவே பெரிய இடைவெளி இருப்பது அந்த பாடல்களை மெல்ல நீர்த்து போக செய்துவிடும். ஆனால் 10 மாதங்கள் கழித்து திரையில் மாஸ்டர் படத்தை பார்க்கும் பொழுதும் முதல் தடவை கேட்டபோது தொற்றிய அதே எனர்ஜி இருக பற்றிக் கொண்டது பார்வையாளர்களை. வாத்தி கமிங்கிற்கும் வாத்தி ரெய்டுக்கும் திருவிழா கோலம் பூண்டன தியேட்டர்கள். குத்துப்பாட்டு கோட்டா ஓவர் என டாக்டர் படத்தில் துள்ளலாய் செல்லம்மா, மெய்மறக்க செய்யும் நெஞ்சமே என ஸ்டைலுக்கு ஒன்றாய் போட்டு தாக்க செவிப்பறைகளில் நிரந்தரமாய் தங்கி போகிற பாடல்கள். கபடி தீமை காலத்திற்கேற்றாற் போல தகவமைத்து கர்நாடக சங்கீதம் வழியே ஹீரோவுக்கான மாஸ் பில்டப்பை ஏற்றியது என ரக ரகமாய் இசையமைத்த ராக் ஸ்டார் அனிருத்திற்கு 2020-21 சிறந்த இசையமைப்பாளர் விருதை வழங்கி மகிழ்கிறது ஆனந்த விகடன். அனிருத் அவர்களால் வந்து இந்த விருதை பெற்றுக்கொள்ள முடியல, அதனால நீங்களே கேட்டீங்க தலைவர் நானு. ஸோ அவர் சார்பாக நீங்கள் இந்த விருது வாங்கிக்கிறோம் அப்படின்றத. தேங்க்யூ அனிருத்துக்காக நான் சொல்கிறேன், அவர் வாய்ஸில் சொல்ல முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் நீ அது கூட ட்ரை பண்ணலாம். நமக்காக அனிருத் சார் வந்து ஒரு வீடியோ பைட்டா விஷயம் சமைச்சிருக்காரு, நன்றிகள் சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு விகடன் அவார்ட் வின் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்கு. 2020-2021 சிறந்த இசையமைப்பாளர் ஃபார் மாஸ்டர் அண்ட் ஃபார் டாக்டர் ரெண்டுமே ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம்ஸ். ஏன்னா கோவிட் டைம்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த ரெண்டு ஃபிலிம்ஸுமே வந்து அதோட பாடல்கள் ஆகட்டும் இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணப்பட்டது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அண்ட் அந்த சாங்ஸோட வரவேற்பு தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது. ஸோ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம்ஸ் ஃபார் மீ. For Master, thank you to Talapathi Vijay sir, to Lokesh and Lalit sir of course and Jagdish bro. And Doctor Gondi, thanks to SK Nelson and SK Productions. Thanks Vikatan Awards. Marubadiyum ungalaoda award vandha enoda studio la vekkuradhu enakku romba perumaiya irukku. Thank you to all the audience for all your love always. And innum melum melum nalla pannanum nu oru encouragement varudhu. சாரி என்னால் வர முடியல, நான் இங்கே யூஎஸில் டூரில் இருக்கோம். ஐ மிஸ் பீங் தேர் பட் தேங்க்யூ விகடன் அவார்ட்ஸ் ஃபார் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஒன்ஸ் அகேன். லவ் யூ ஆல், தேங்க்ஸ். ஈவெண்ட்டுக்கு வர முடியலன்னு ஃபீல் பண்ணார், யூஎஸில் இருக்காரு அதனால் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னாரு. அதை வாங்கிட்டு நான் ரமன் சார் மாதிரி ஆஸ்கர் வாங்கினேன். எனிவே தேங்க்யூ 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 ஸோ மச். தேங்க்யூ 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 ஸோ மச். வெயிட்டிங் ஃபார் ஜெயிலர். தேங்க்யூ 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 ஸோ மச்.